ஆண்டவராக நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் ஒரு வசனத்தின் மூலமாக உங்களுக்கு நான் கருத்து வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒன்று பேதிரு நாலாவது அதிகாரம் அதில் இருபதாவது வசனத்தின் ஒரு பகுதியிலிருந்து பகுதியையும் இருபத்தி ஓராவது வசனத்தின் ஒரு பகுதியையும் உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன் ஒன்று பேதருவ நாலாவதிகாரம் இருபதின் ஒரு பகுதி அப்புறம் இருபத்தொன்னுடைய ஒரு பகுதி இருபதாவது வசனத்தின் பகுதியை நான் முதலாவது வாசிக்கிறேன் அந்த பேழையிலே சில பேராகிய எட்டு பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள் அதற்கு ஒப்பனையான ஞான ஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்கிறதாயிரமல் நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்தனுடைய உயிர்த்தெழுதலினாலே ரட்சிக்கிறது இப்போ இந்த பகுதியிலே பேதுரு நோவாவின் நாட்களில் நடந்த காரியங்களை பற்றி பேசுகிறார் இந்த இந்த பகுதியை ரொம்ப அற்புதமான ஒரு பகுதி நீங்கள் இதனுடைய பேதுரு நிருபங்கள் இந்த இந்த நிருபமும் சரி அதை ரெண்டாவது நிருபமும் சரி அதில் உள்ள ஒரு பின்னணியத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் என்று சொன்னால் நீங்கள் அதிகமாக தவறாக பயன்படுத்தப்படுகிற ஒரு பகுதிகளில் இவைகளும் இருக்கிறது அதாவது எப்பயுமே நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா வேத வசனங்களை பொறுத்தவரையிலே அதாவது இந்த புதியற்பட நிருபங்களை பொறுத்தவரை அவர்கள் எழுதும்போது இவைகள்லாம் லெட்டர்ஸ் லெட்டர்ஸ்ன்றப்ப ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கோ ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கோ அவர்கள் எழுதினார்கள் இவைகள் ஏன் வேத வாக்கியங்கள் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால் இது வெறும் அவர்களுக்கு மட்டும் பொருந்தாமல் இனி வரப்போகிற எல்லாருக்குமே பொருந்துகிறது இன்னைக்கு நம்ம ஒரு புக் எழுதிட்டு அதை இதே மாதிரி ட்ரீட் பண்ண முடியாது பைபிள் மாதிரி ஏன்னா இதுல இருக்கிற பகுதிகளெல்லாம் தேவ ஆவினால ஏவப்பட்டு எழுதப்பட்டதுனால இது நித்திய உ பயன்பாட்டிற்கும் நித்திய பிரயோஜனத்துக்கும் நித்திய கனத்துக்கும் உரியதா இருக்கிறது அதே நேரத்திலே அவர்கள் எழுதின அநேக காரியங்கள் எதை மனதில் வைத்து எழுதினார்கள் என்பதை அறிந்து கொள்ளும் போதுதான் இன்றைக்கு அதை எப்படி நம்ம அப்ளை பண்றது அப்படின்றத நாம் புரிந்து கொள்ள முடியும் அஹ் எடுத்துக்காட்டுக்கு ஏசாய நாற்பத்தைந்து அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது ஓ க நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை உடை கதவுகளை முறித்து இரும்பு தாழ்பால்களை உடைத்து அந்த பகுதி அந்த அந்தகாரத்திற்குள்ள புதையல்கள் பொக்கிஷங்கள் தருவேன் இந்த வசனங்கள்லாம் நிறைய பேர் நீங்கள் நிறைய பேர் கேட்டிருப்போம் நிறைய பேர் கத்தர் உங்களுடைய வசனத்தை வைத்து உங்களோடு பேசியிருப்பார் நீங்கள் இதை பெற்றிருப்பீர்கள் அனுபவித்திருப்பீர்கள் இது இது நிமித்தம் உங்களுக்கு விடுதலைகள் வந்திருக்கும் எல்லாம் உண்மைதான் ஆனால் ஒரு காரியத்தை மறந்து விடக்கூடாது இது கோரேசை குறித்து சொன்னது என்பதையும் மறந்து விடக்கூடாது அன்னைக்கு கோரேசுக்கு ஒரு காரியம் சொல்லப்பட்டது கோரேசுக்கு இதெல்லாம் நடந்து முடிந்தது அவன் அந்த கோரேஸ் தான் ராஜாவான தேவாலயம் கட்டும்படி அவன் ஜனங்களை அனுப்பிவிட்டதும் அந்த கோரேஸ் தான் ஆகவே ஒரு இமீடியட் கான்டெக்ட் அந்த நாட்களிலே அந்த சூழ்நிலையிலே ஒன்று இருந்தது அதை மறுக்க முடியாது அதே போல இந்த பேருந்து நிறுவனங்களுக்கு ஒரு இமீடியட் கான்டெக்ட் இருக்கு என்ன கான்டெக்ட்னா நீங்க பின்னணித்தை புரிந்து கொள்ள வேண்டும் எருசலேமிலே தேவாலயம் இருக்கிறது யூதர்கள் இருக்கிறார்கள் மோசே நியாயப்பிரமாணம் தான் செயல்பாட்டில் இருக்கிறது இப்போ பேதுருவையும் அப்போசலர்களையும் இவங்க எல்லாரையுமே இவர்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா கிறிஸ்தவர்கள் எல்லாரையும் விசுவாசிகளை இவர்கள் பாவிகள் போல பார்க்கிறார்கள் அது மட்டும் இல்லை ஒரு பக்கம் இப்படிப்பட்ட ஒரு பார்வை இன்னொரு பக்கம் என்னென்னா இந்த பரிசேர் சதுசேர் இவர்கள்லாம் பாத்தீங்கன்னா இவர்கள் ஊழலிலே திளைத்தவர்களாக இருந்தார்கள் பணம் தான் அவர்களுக்கு முக்கியமாக இருந்தது இயேசு காலத்தே இந்த பேச்சு வருது ஏசு கிறிஸ்துவர்கள் கொல்லணும்னு நினைச்சது வந்து ரொம்ப புனிதமான ஒரு நோக்கம்லாம் கிடையாது ஐயோ இவர் தேவனை தூஷிக்கிறாரே இவர் இன்னும் எங்களால் முடியலையே அப்படிலாம் இல்லை அவரை கொல்லதுக்கு காரணம் இட்ஸ் பியூர்லி பொலிட்டிக்கல் அவங்கள பொறுத்தளவில் இவர் வாட்டி ஒரு புரட்சி கிரட்சி நடத்தி ரோமருக்கு எதிராக பண்ணால் இப்போ இருக்க செட்டை பூரா காளியாக பேருமே அவங்களுக்கு ரொம்ப பயம் ஏன்னா இப்போ வருமானம் வருகிறது தேவாலயத்தை நன்றாக அவர்கள் ஒரு வியாபார ஸ்தலமாக மாற்றி நல்ல வருமானம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ இவர் இயேசு எதையாவது எடக்கு முடக்கா சொல்லி எவனாவது பலி கொடுக்காம நிறுத்தி அது மட்டும் இல்ல இவரை ராஜாக்கி ஏற்கனவே ஒரு முயற்சி நடக்குது ஏசுவ ராஜா வாக்கணும்னு ராஜா வாக்கி ஏதாவது பிரச்சனை வந்தா தங்க கல்லாக்கு பிரச்சனை வந்துடும் தான் அவங்களுக்கு ஒரே பயம் அதற்காக தான் பொய் பொய் போட்டு உள்ள சட்டுவளத்துலாங்கன்னு இது பிலாத்துக்கு அன்னிக்க தெரியும் அவன் சொல்றான் பொறாமைனால ஒப்பு கொடுக்குறாங்க என்ன பொறாம கூட்டம்லாம் இங்க போகுதே எல்லாம் போகுதே அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்றாங்க கூட்டம்லாம் அங்க போகுதேன்னு போய் பிரச்சனை தான் அவங்க பண்றாங்க இந்த இவர்களுடைய குணாதிசயம் மாறவே இல்லை ஏன்னா ஏசு உயிர்த்தெழுந்தப்பி என்ன நடக்குது காசு கொடுக்குறானுங்க அதாவது இன்றைக்கு இன்றைய உலகில் இருக்கிற அநேக அரசியல்வாதிகளுக்கு முற்பிதாக்கள் இந்த பரிசு செய்ய தான் ஏன்னா இன்னைக்கு பண்ற எல்லாமே அவங்க பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு ஒன்றும் பெருசாக இல்லை அதனால பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஏதாவது ஊழல் அப்படின்னு பெருசாக வரும்போதுலாம் நான்லாம் ரொம்ப அது ஆச்சரியப்படுறது இல்லை எப்பயுமே இப்படி இப்படிதான் ஆரம்பத்துலேருந்து இப்படி தான் இருக்காங்க ஒரு கூட்டம் பணத்தை முன்னிறுத்துகிற கூட்டம் ஒன்று இருக்கிறது ஒருத்தவங்க வந்து அதை ஒவ்வொரு விதத்தில் படுறாங்க ஆனால் இந்த கூட்டம் வந்து வேதத்தை வைத்து பணத்தை முன்னிறுத்தி ஒரு கூட்டம் வேலை பார்த்துட்டு இருந்தது அதாவது மோசே இவங்களெல்லாம் வச்சு கல்லா கட்டிட்டு இருந்தாங்க குரூம்பல் சரியா இப்படி இருக்க குரூப்பு சோ இப்படி இருக்க குரூப்புக்கு என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இந்த பேதுரு கிறிஸ்தவர்கள் பெரிய பிரச்சனை வருது அன்னைக்கு ஏன்னா வந்து கூட்டம் இங்கே போய் கொண்டிருக்கிறது அது ரொம்ப முக்கியம் இல்லையா கூட்டம் ரொம்ப வரணுமா இல்லையா எல்லா கூட்டம் இங்கே போகுது அது இவங்க என்னெல்லாம் பிரசங்கம் பண்றாங்க பலி எல்லாம் தேவையில்லை எல்லாம் தான் பலி அப்படின்லாம் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தா கூட்டம் மாடு யார் வாங்குவா புறா யார் வாங்குவா இதெல்லாம் பெரிய ஒரு பொருளாதார சிக்கல் அந்த நடந்துட்டு இருக்கு இது இதெல்லாம் என்னதுன்னா ஒரு பெரிய உபத்திரம் வருகிறது சபைக்கு மிகப்பெரிய உபத்திரம் இவர்களை நிறுத்த வேண்டும் இயேசு என்ற நாமத்தை பேசாதே அப்படின்னு சொல்லி பயங்கரது ஏன்னா உங்க ரெண்டு தான் பார்க்குறாங்க நமக்கு யூதர்களுடைய அந்த பிஸ்னஸும் கெட்டு போகுது தேவாலயத்தில் அந்த பிஸ்னஸும் கெட்டு போகுது அதே நேரத்தில் ரோமர் இப்போ இயேசுவ ராஜான்னு வேற எதாவது சொல்கிறாங்க அப்போ பெரிய ஆயிருமே அப்போ வந்து யூதர்கள் ரோமருக்கு எதிராக கிளர்ச்சி மாதிரி ஆயிருமே அப்படின்னு ஒரு பெரிய பயம் ஸோ இதில் தான் ஆதி திருச்சபை உபத்திரப்பட்டது துன்புறுத்தப்பட்டது இதெல்லாம் அதனால தான் இன்றைக்கும் அதே கதை தான் இன்றைக்கும் உலகத்துல எங்கே உபத்திரம் நடக்கிறது நல்லா போய் பார்த்தீங்கன்னா அங்கே வேறு பொலிட்டிக்கல் ரீசன் இருக்கும் மணி பவர் இருக்கும் இது மாதிரிலாம் காரணம் இருக்கும் அதனால தான் உபத்திரம் யாரும் ரொம்ப புனிதமாலாம் இல்லை அப்படி ஒரு சில பேர் இருக்காங்க பவுல் மாதிரி சில பேர் இருக்கிறாங்க அறியாமல் அவர்கள் வந்து பாவம் அவங்க வந்து கருவிகளாக பயன்படுத்தப்படுகிறார்கள் ஒரு சில பொல்லாத நபர்களால் அப்படிப்பட்டவர்களே தேவன் சந்திப்பார் தன்னுடைய பிள்ளைகளாக மாற்றுவார் பவுலை மாற்றினவர் இன்றும் செய்வார் நீங்க இருக்கிற பகுதியில் அப்படி இருந்தாலும் செய்வார் சரி இது ஒரு புறம் இருக்க இந்த நாட்கள்ல அதாவது இப்ப பேருந்து கம்பேரிசன் நோவாவின் பிள்ளை இதையும் எப்படி எழுதுறாருனா எப்பா திருச்சபைக்கு எழுதுகிறார் ச விசுவாசிகளுக்கு எழுதுகிறார் ஏன்னா இவர்கள் உபத்திரத்தை இருக்கிறார்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் இயேசுவின் நிமித்தம் அடிக்கப்படுகிறார்கள் இன்னைக்கு உபத்திரவெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படிப்பட்ட பயங்கரமான உபத்தரவம் போய் கொண்டிருக்கிறது வீடுகளை பிடுங்கி கொண்டார்கள் அஹ் தங்கள் நிலங்களை இழந்தார்கள் ஒரு ஒரு குடும்ப தலைவனை போய் கொண்டு போட்டுருவாங்க கொண்டு போட்டா கொண்டு போட்டு லேண்ட் எடுத்துப்பாங்க இதுதான் இப்படிதான் நடந்துட்டு இருந்தது பொல்லாத பேலியாளின் மக்கள் அப்ப அந்த காலத்து யூதர்களையும் உபத்திரப்படுத்திக் கொண்ட யூதர்களையும் யூதர்கள் மட்டும் ரோமர்களை ரோமர்களையும் சேர்த்து தான் யாரெல்லாம் உபதிரவாங்க அவங்கள ஆனால் குறிப்பாக யூதர்களை இவர்களையும் அந்த ரோமர்களையும் சேர்த்து பேரில் எழுதுகிறார் ரெண்டு கூட்டமாக பிரித்தி விடுகிறார் இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் விசுவாசியாதவர்கள் சொல்றாருப்பா இந்த மாதிரி தான் நடந்து இதை பவுலும் இதே காரியங்கள் எழுதியிருப்பது நீங்கள் பார்ப்பீங்க நோவாவின் நாட்களை பத்தி பவுலும் யூஸ் பண்றார் அதே எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி எழுதுறாரு ஆகவே காதி திருச்சபின் ரெண்டு பெரிய தலைவர்களாகிய பேருவும் பவுலும் ஒரே பார்வையில் எழுதுகிறார்கள் ஏனென்றால் ஒரே விதமான உபத்திரவ அக்கினியை தான் இருவரும் சந்தித்துக் கொண்டிருந்தார்கள் நபர்கள் தான் வேற தவிர ஒரே அக்கினி உபத்திரவ அக்கினி பற்றி எரிந்து கொண்டிருந்தது யோவான் வெளிப்படுத்தின விஷயத்தில கூட அநேக உபத்திரவங்களை பத்தியெல்லாம் எழுதும் போது இவைகளை மனதில் வைத்துதான் யோவான் அதிகமாக எழுதுகிறார் அதற்காக இன்றைக்கு அது பொருந்தாது என்று நான் சொல்லவில்லை இன்றைக்கும் கிறிஸ்துவா உபத்தப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் வேதத்தினுடைய பிரைமரி ஃபோக்கஸ் அந்த முதல் நூற்றாண்டு உபத்திரவத்தை வைத்து அதிகமாக கவர்ந்து எழுதுகிறது அதை பற்றி எழுதுகிறது என்பது உண்மை அப்படி எழுதும் போதுதான் பேதுரு சார்க்கட்டும் பவுலாகட்டும் இந்த நாம் படித்த வசனத்திலே பேதுரு எப்படி எழுதுகிறார்னா அது எப்படி விரித்து எழுதுகிறார்னா ஐயா நீங்க வந்து ஒரு நெருப்புக்குள்ள போயிட்டு இருக்கீங்க பயங்கரமான ஒரு சோதனைக்குள்ள போயிட்டு இருக்கீங்க எதுக்கு ஒப்பிடுறாருனா அந்த ஜல பிரளயத்தின் பிரச்சனைக்கு ஒப்பிடுறாரு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்ன நம்பிக்கை இருக்கிறதுனா இந்த நோவா நாட்களிலே நூத்தி இருபது வருஷம் அந்த மனுஷன் பண்ணான் நூத்தி இருபது வருஷம் பண்ணி யாருமே கேட்கல ஒரு ஆத்மாவை கூட இவனை நம்பல இவன் சொன்னதை ஏற்றுக்கொள்ளவில்லை இப்படி ஒரு மகா பிரச்சனைக்குள்ள போனாங்க இந்த நோவா நோவா எவ்வளோ ஏளனப்படுத்தப்பட்டிருப்பான் அவனை என்னெல்லாம் கூடும் தெரியல நமக்கு ஆனால் அந்த நூத்தி இருபது வருஷங்கள் முடிவிலே ஒரு பெரிய வெள்ளம் வந்தது ஒரு நியாய தீர்ப்பு வந்தது அந்த நியாய தீர்ப்பிலே இந்த விசுவாசித்தவர்களாகிய எட்டு பேர் மாத்திரம் தப்பிட்டார்கள் அப்படின்னு சொல்லி சபையை ஊக்குவப்படுத்தி எழுதுறாரு பா நீங்க பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க இதே மாதிரி ஒரு அழிவு வருகிறது பெரிய அழிவு ஒன்று வருகிறது அதிலே இவர்கள் எல்லாம் அழிந்து போவார்கள் குறிப்பாக இந்த எருசலேம் தேவாலயத்தை குறித்து இந்த எருசலேம் தேவாலயம் இங்கே இருக்கிறவர்கள் இவர்கள் அழிந்து போவார்கள் இவர் அழிந்து போன பின்பு நீங்கள் வந்து ஆமா காப்பாற்றப்படுவீர்கள் நீங்கள் இதுல அழிந்து போக மாட்டீர்கள் என்பதை சொல்லுகிறார் அதே நேரத்திலே அதற்கு நான் சொன்னது போல இன்னைக்கு இருபத்தோரா நூற்றாண்டு வரைக்கும் அதுக்கு அப்ளிகேஷன் இருக்கு இப்படிப்பட்ட பல பிரச்சனைகள் சூழ்நிலைகள் என்னதான் வந்தாலும் முடிவிலே இயேசு கிறிஸ்துவின் சபை அதுதான் ஜெயிக்கும் அது எழும்பும் அடுத்த அதிகாரம் சொல்றார் ஆயிரம் வருஷம் ஒரு நாளை போல இருக்கிறது என்று சொல்லுகிறார் சோ அப்ப ஒரு நம்பிக்கை ஊட்டும் செய்தியாக இதை சொல்லுகிறார் உபத்திரவங்களின் மத்தியிலே நிச்சயமாய் நம்பிக்கை இருக்கிறது நீங்க நீங்க ஏதோ லூசர் நினைக்காதீங்க நீங்க நிச்சயமா ஜெயிக்க தான் போறீங்க பிக்சர் சேஞ்ச் ஆக போகுது அப்படின்றத தெளிவா அவர் பேசுகிறார் குறிப்பாக அந்த உபத்திரத்தை பத்தி பேசுகிறார் ஆனால் இப்பொழுது நான் பேச எடுத்த அந்த ரெண்டு வசனங்கள் அது அது இது வந்து ஜென்ரல் கான்டெக்ட் இதுல ஆழமா போய் இதுல நமக்கு இன்றைக்கு என்ன இருக்கிறது என்பதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் அதாவது என்ன இங்க சொல்லுகிறார் என்று சொன்னால் பெரிய அழிவு வந்தது மேலும் அழிவு வந்தது ஆனால் நோவாவின் குடும்பம் பேழைக்குள் இருந்தது காக்கப்பட்டது இப்ப இது நான் சொன்னது போல இது ஒரு பழைய பாட்டு சம்பவம் நான் பல ஏற்கனவே செய்திகள் சொல்லியிருக்கிறேன் கிறிஸ்துவை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் அதுதான் நமக்கு இதிலே பிரயோஜனத்தை கொடுக்கிறது சரியா நம்மளும் போய் என்ன கப்பல் கட்டணும் சொல்றாரு என்ன அர்த்தம் அப்படின்றத நான் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே இந்த நோவின் பேழையுடைய டைமென்ஷன்ஸை வைத்து அதை அதை நாம் ஒரு சவப்பட்டி என்று கூட சொல்லலாம் காஃபின் பாக்ஸ் என்று சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்ல அது இருக்குது அப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பூமி முழுவதன் மேலும் நியாய தீர்ப்பு வருகிறது பூமி முழுவதன் மேலும் அழிவு வருகிறது இன்றைக்கு இன்னைக்கு இரு நம்ம இன்னைக்கு நம்ம பேதூர் காலத்திலேயோ பவுல் காலத்திலோ இல்லை நம்ம வேற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம்

கொரோனா அப்படின்ற ஒரு வியாதி வந்து உலகம் முழுவதும் ஆட்டிப்படைத்துக் கொண்டிருக்கிறது அந்த நேரத்தில் நான் நின்று பேசிக்கொண்டிருக்கிறேன் ஸோ இப்படிப்பட்ட வாதிகள் வரும்போது இந்த பகுதி நமக்கு என்ன சொல்லுகிறது இந்த ஜல பூமி முழுவதும் வந்தது அது போல ஒருவேளை பூமி முழுவதும் வருகிற பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை என்றால் உங்கள் இடத்திலே வருகிற பிரச்சனையாக இருக்கலாம் உங்களை சூழ்ந்து இருக்கிற உங்கள் குடும்பத்திலே உங்கள் 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 அருகாமையிலே வருகிற ப்ராப்ளமாக இருக்கலாம் இல்லை என்று சொன்னால் ஒரு இது ஒரு 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 குறிப்பிட்ட பிரச்சனையாக கூட இருக்கலாம் ஆனால் மேக்னிடியூட் ரொம்ப பெருசு எனக்கு முன்னதான் வந்திருக்குங்க உலகத்துக்கே வரலாம் ஆனால் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை விழுங்குவது போன்ற பிரச்சனை இதுல எந்த வகையாக இருந்தாலும் இன்று இந்த செய்தி நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது ஏன் என்று சொன்னால் அந்த சவப்பெட்டி மாதிரி ஒரு பேழை மிதந்து கொண்டிருக்கிறது தண்ணீரிலே இத பவுல் பேதுரு எதுக்கு ஒப்பிட்டு சொல்கிறார் என்றால் ஞானஸ்தானம் என்று சொல்லுகிறார் ஞானஸ்நானத்தை பத்தி நீங்க எல்லாம் இங்கெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்துருப்பீங்க நினைக்கிறேன் ஞானஸ்நானம் எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா இயேசுவின் மரணத்துக்குள்ள நாம் போய் எழும்போது இயேசுவின் உயிர்த்தெழுதல்குள் பங்கடைகிறேன் இது ரெண்டும் எனக்கு நடக்குது இயேசுவின் மரணத்துக்குள்ளே நான் போயிட்டேன் உயிர்த்தெழுதல்குள்ளேயே நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நான் புதிய சிருஷ்டியாய் மாறிவிட்டேன் என்பதை அடையாளப்படுத்தி தான் இங்கே ஆனால் இந்த இடத்துல அந்த நோவாவின் பேழை தண்ணீரிலே மிதந்த அந்த சம்பவத்தை மட்டும் வைத்து நான் பேசுகிறேன் அவர்கள் வெளியே வந்து நின்றத பத்தி பேசல அந்த அந்த பேழையை மட்டும் வைத்து பேசுகிறேன் பேழைக்குள் இருந்த அந்த நாட்கள் எப்படி இருந்து யோசித்து பாருங்க சப்போஸ் தொடர்ந்து வெளியே பார்த்தா எட்டி பார்த்தா என்ன இருக்கும் பிணங்களாக மிதந்து கொண்டிருக்கிறது சாவு எவ்விடத்திலும் சாவு எவ்விடத்திலும் அழிவு அநேக நேரங்களிலே சில பொருளாதார பிரச்சனைகள் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தேசத்தை இருள் மூடியது போல ஆகிறது ஏசாய் அறுபதுல சொல்லியிருக்கல இருள் பூமியை மூடும்னு அது மாதிரி சில நேரம் சில பிரச்சனைகள் வரும்போது இருளை அப்படியே மூடுனது போல காணப்படுகிறது எங்கும் அழிவு எங்கும் நாசம் இந்த அழிவுக்கு நாசத்துக்கு மத்தியிலே ஒரு குடும்பம் காப்பாற்றப்பட்டது அவர்கள் அந்த சவப்பெட்டி போல வடிவில் இருந்த பேலைக்குள் இருந்து காக்கப்பட்டார்கள் இது ஞானஸ்தானத்தோடு ஒப்பிடும் போது ஆண்டவராக இயேசுவின் மரணத்தை குறிக்கிறது ஆகவே நாம் என்ன அறிந்து கொள்கிறோம் என்று சொன்னால் நாம் கிறிஸ்துக்குள் இருக்கிறோம் என்பதில் இரண்டு பங்கு இருக்கிறது இன்று கிறிஸ்து ஜீவனோடு இருக்கிறார் அவருடைய ஜீவனுக்குள் நாம் இருக்கிறோம் ஆனால் ஒரு நாளிலே கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு தொங்கினார் அவருடைய மரணத்திற்குள்ளாகவும் நாம் இருக்கிறோம் அந்த மரணத்துக்குள்ளாக இருக்கிறோம் என்பது இரண்டு விதத்திலே வெளிப்படுகிறது ஒன்று நம்முடைய பழைய பாவ மனிதன் மறித்ததை குறிக்கிறது அது மட்டுமல்ல உலகத்துக்கும் நாம் மறித்தவர்களா இருக்கிறோம் என்பதையும் காட்டுகிறது இன்னும் சொல்ல போனா இந்த உலகத்தில் வருகிற அழிவும் இந்த உலக வருகிற நியாய தீர்ப்பும் நாச மோசங்களும் நம்மேல் வர வேண்டிய அவசியம் இல்லை என்பதையும் காட்டுகிறது ஏனென்றால் ஏசு கிறிஸ்துவின் மரணத்திற்குள் இது எல்லாம் ஏற்கனவே வந்துவிட்டது விட்டது ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் சிலுவையில மறித்த போது அவர் விட்டு வைத்த காரியம் என்று ஒன்றுமே கிடையாது எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார் ஆகவேதான் எல்லாம் முடிந்தது இட் இஸ் பினிஷ்ட் அப்படின்னு சொன்னாரு டு அதாவது போகிறது இன்னும் முடியும் து சொல்லல முடிந்தது என்று சொன்னார் என்ன அர்த்தம் என்றால் அவருடைய மரணத்திற்குள் எல்லாம் அவர் உள்வாங்கிக் கொண்டார் உங்களுடைய வேதனைகள் உங்களுடைய உபத்திரவங்கள் இன்று காணப்படுகிற அழிவு இது எல்லாத்தையும் ஏசு கிறிஸ்து தனக்குள் வாங்கி கொண்டார் ஆகவே அவருடைய மரணத்திற்குள் நாம் பாதுகாக்கப்படுகிறோம் அவருடைய மரணத்தின் மூலமாக நாம் தோல் நம் தோல்வி அவருடைய மரணத்துக்குள் போய்விட்டது ஆனால் நமக்கோ ஜெயம் வந்து விட்டது ஆகவே அவருடைய மரணம் நமக்கு நம்முடைய நமக்கு ஒரு ஜெயமாய் மாறுகிறது எப்படி மாறுகிறது என்று சொன்னால் நம் தோல்விகளை ஈர்த்து கொண்டது தோல்விகளை இழுத்துக்கொண்டது நம்முடைய பயங்களை நம்முடைய எல்லா ஆபத்துகளையும் அது இழுத்துக்கொண்டது கொண்டது ஏசு சொன்னாரு வனாந்திரத்திலே சர்ப்பமானது மோசையினால் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரும் உயர்த்தப்படுவார் அங்கே என்ன நடந்தது இந்த ஜனங்குடி மீதுகள் நிமித்தமாய் ஜனங்குடைய அக்கிரமங்கள் நிமித்தமாய் அங்கே அஹ் கொழிவாய் சர்ப்பங்கள் வந்து எல்லாரையும் கடிக்கிறது எல்லாரும் வேதனைப்பட்டு மரண போய் அது ஒரு எல்லாரும் மறித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி மறித்து கொண்டிருக்கிற நேரத்திலே அங்கே ஒரு உயர்த்தப்பட்ட சர்ப்பம் வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்படுகிறது அதை நோக்கி பார்க்கிறவன் பிழைக்கிறான் அதை நோக்கி பார்க்கும் போது அவன் என்ன நினைக்கிறான்னா என்னுடைய என்ன நடக்கிறதுனா அந்த வெண்கல சர்ப்பமானது இந்த பாய்சன் எல்லாத்தையும் அது எடுத்துக்கொண்டது ஓகே அது எல்லாம் அது மேல போயிடுச்சு அது இதை வாங்கி கொண்டதுனாலே இங்க என்ன நடக்கிறது என்று சொன்னால் இவனுக்கு சுகம் உண்டாகிறது அதே போல இந்த நாளிலும் ஆண்டவராக இயேசுவின் சிலுவையை நோக்கி பாருங்கள் நோக்கி பார்த்தவர்கள் பிழைப்பார்கள் ஆகவே உங்களுடைய பிளேக் மத்தியில பிளேக்னா உங்களை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற தீமைகள் மத்தியிலே குடும்பத்திலே நடந்து நடந்து கொண்டிருக்கிற தீமையா இருக்கலாம் உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்களே சொல்ல பிளேகு மாதிரி இருப்பாங்க அப்படிப்பட்டதாகவும் இருக்கலாம் ஏதாவும் இருக்கலாம் பொருளாதார காரியமா இருக்கலாம் அதை நோண்டு அதை பார்க்காதீங்க ஐயோ என்ன பண்ண போறோமோ என்ன செய்ய போறோமோன்னு பார்க்காதீங்க மறுபடியும் மறுபடியும் உங்கள் கண்களை சிலுவை மேல் வைங்க ஏன்னா நீங்கள் சிலுவை உற்று நோக்கி பார்த்து கொண்டே இருந்தால் மறுபடியும் மறுபடியும் இயேசை ஐம்பத்தி மூன்று தியானிங்க கர்த்துடைய வார்த்தையை தியானிங்க மறுபடியும் மறுபடியும் நீங்கள் செய்யும் போது தினந்தோறும் நீங்கள் செய்யும் போது என்ன நடக்க ஆரம்பின்னா உங்கள் மேல் இருக்கிற எல்லாமே அவர் மேலே ஷிஃப்ட் ஆகிறது நீங்க பாப்பீங்க அவர் தாமே அதை தான் எழுதுறாரு அவர் தாமே நம்முடைய பாடு விலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் அவர் தாமே நம்முடைய பாடுகள் நம்முடைய எல்லா வேதனைகள் நாம் அழுகிறோம் அல்லவா இருதயத்தின் ஆலத்திலிருந்து கனம் கசந்து அழுகிறோம் அல்லவா அது எல்லாவற்றையும் அவர் தாமே ஏற்றுக்கொண்டார் அவர் தாமே உறிந்து கொண்டார் அந்த பேழைக்குள் காக்கப்பட்டது போல இயேசுவின் மரணத்தினால் நாம் காக்கப்பட்டிருக்கிறோம் மரணம் வந்தது உண்மைதான் மரணம் விலகுவது உண்மைதான் விலக போவது உண்மைதான் ஆனால் அதன் முடிவிலே நாம் எழும்பி நிற்போம் என்பது உண்மை சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகள் குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்கள் எங்கள் தேவராய் கர்த்தரின் நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் அவர்கள் எல்லாரும் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் எகிப்திலே ஒரு நாளிலே அழிவு வந்தது எல் அந்த பத்தாவது வாதையப்ப எல்லா வீட்டிலும் வந்தது எல்லா வீட்டிலையும் வந்தது இஸ்ரேல் குடும்பத்திலே எகிப்தின் குடும்பங்களிலே தலைப்பிள்ளை மறித்தது இஸ்ரேல் குடும்பத்திலே ஆட்டுக்குட்டி மட்டும் மறித்தது நம்முடைய பஸ் ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துவ மறித்ததினாலே நாம் நோவாவின் நோவா காப்பாற்றப்பட்டது போலவே பேழையால் காப்பாற்றப்பட்டது போலவே இயேசுவின் மரணத்தினால் நாமும் காப்பாற்றப்படுகிறோம் செபிப்போமா நல்ல ஆண்டு இந்த வார்த்தைகள் இவர்களுடைய இருதயத்தின் ஆழத்துக்குள்ளாக செல்லட்டும் ஆண்டு வரை உங்களுடைய சிலுவையை நோக்கி பார்ப்பது என்பது எங்களால் முடியாத ஒரு காரியம் எங்கள் மனதுக்கு இந்த சத்தியம் ஆண்டு புரிவது கடினம் ஆனால் கர்த்தருடைய ஆவியானவரை இவைகளின் திரைகளை எங்களுக்கு காட்டும் போது நம்முடைய சிலுவையின் மகிமையை காட்டும் போது ஆண்டவரே நீர் சொல்லி சொன்னீரே ஓ நான் உயர்த்தப்படும் போது எல்லாரையும் என்னிடமாய் இழுத்துக் கொள்வேன் என்று இந்த நாட்களிலே பார்க்கிறவர்களை இழுத்துக்கொள்ளும் ஆண்டவரே உம்முடைய சிறுவேன் இழுத்துக்கொள்ளும் உம்முடைய சிலுவையினால் எங்களுக்கு உண்டாகிற புதிதும் ஜீவனுமான மார்க்க தண்டைக்கு இழுத்துக்கொள்ளும் இது இது எங்களுக்கு ஜீவனை கொடுக்கட்டும் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே தொடர்ந்து செய்திகளை பாருங்கள் கர்த்ததாமை உங்களை ஆசீர் பாருங்க ஆமே இந்த செய்தி நீங்க கேட்டீங்க நிச்சயமா இந்த செய்தி உங்களுக்கு ஜீவனையும் நம்பிக்கையும் கொடுத்திருக்கும் அப்படின்னு நான் உறுதியா நம்புறேன் இதை பற்றி இன்னும் இந்த செய்திகள் நீங்கள் பெறுவதற்கு நீங்கள் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டுமல்ல இந்த ஜீவ வார்த்தைகள் மற்றவங்களோட வாழ்க்கையிலும் மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும் நம்பிக்கையை கொடுக்கும் ஆகவே மற்றவர்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இதை அனுப்புங்க நிச்சயமாக அவங்களும் ஆண்டவரை இன்னும் நெருக்கமாக பிடிச்சிக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும்னு நம்புகிறேன் தேங்க்யூ